எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற செக்மெண்ட்ல அன்னபான் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க எல்லாரும் கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். அன்னபான் அப்படிங்கிற இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா சென்னையில திருவான்மையூர்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இது இவங்க பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அதசிவ்ஸ் அண்ட் சீலன்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அதசிவ்ஸ்னா என்னன்னா ரெண்டு விசித்தை ஒட்டுறதுக்கு ஆக பயன்படுத்துகிற விஷயம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டாம் பிரிக்க முடியாது, அதுக்காக யூஸ் பண்ணுறது. அதாவது சீலன்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு ஃப்ளூயிட்ஸ் ஃப்ளோ ஆகுதுன்னா அதை தடுக்கிறதுக்கு, இல்லை ஜாயின் மெட்டீரியல் இந்த சர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி, மெக்கானிக்கல் சர்ஃபேஸ் அந்த மாதிரி, இல்லை மெட்டீரியல் ஓப்பனிங் அது மாதிரி. இது எந்த இடத்துல யூஸ் ஆகுனா ஆட்டோமொபைல் ப்ராடக்ட்ஸ், ஸோ அது மேனுஃபேக்சரிங், அப்புறம் எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ், ஸோ அது மேனுஃபேக்சரிங் மெயின்டெனன்ஸ், இந்த எக்யூப்மெண்ட்ஸ்க்கெல்லாம் யூஸ் ஆகக்கூடிய விஷயங்கள். ஸோ அதுதான் வந்து அசிவ்ஸ் இன்சூரன்ஸ். அதை மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனபாண்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே அனரோபிக் அப்படிம்பாங்க, அது என்னன்னா காத்து இல்லாத அதசிவ்ஸ் அண்டு சீலன்ஸ், அதை மேனுஃபேக்சர் பண்ணுற ஃபஸ்ட்டு இந்தியன் கம்பெனி அப்படின்னா வந்து அது வந்து இந்த அனபாண்டு தான். இது வந்து எந்த மாதிரியான கம்பெனி அப்படின்னு கேட்டிங்கன்னா லிமிட்டெட் கம்பெனி. அது என்னென்னா இப்போ கம்பெனியில் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கெல்லாம் எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட லையபிலிட்டி அந்த அளவுக்கு மட்டும் லிமிட்டடாக இருக்கும், அதான் வந்து இதுக்கு பேர் லிமிட்டெட் கம்பெனி. அதுக்கப்புறம் எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸில் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், பவுடர் மெட்டல், அதுக்கப்புறம் நியூ ப்ராடக்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து இந்த அனபாண்ட் அவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1979 அப்போவே ஆரம்பிக்கப்பட்டது. இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது சென்னையில் திருவான்மையூர் அப்படின்ற இடத்துல வந்து இந்த இது இருக்குது. இது முக்கியமான ஆட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஆஃப் த போர்டு அவரோட பேர் பார்த்தீங்கன்னா ஜே விஜயகுமார், அதுக்கப்புறம் டைரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஆண்ட்ரூ, எஸ் சுயம்பிரகாசம், அதுக்கப்புறம் வி செம்பியன், அதுக்கப்புறம் வி லக்ஷ்மி நாராயணன் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஃபினான்ஸ், அதுக்கப்புறம் கே ஆதிநாராயணன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா டைரக்டர் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் ஆசிஃப் ஹுசைன் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா சீனியர் மேனேஜர். அதுக்கப்புறம் என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே சொன்ன அதசிவ்ஸ் அண்டு சீலன்ஸ். அனபாண்ட் அது பார்த்தீங்கன்னா ஜே விஜயகுமார் அப்படிங்கிறவரால் ஆரம்பித்தது. அவர் யாருன்னா இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் IGCAR, அதில் வந்து சயின்டிஸ்டாக இருந்தவர் கல்பாக்கத்தில். 1979 அவர் ஜாப்பை ரிசைன் பண்ணிட்டு வந்து இதை ஸ்டார்ட் பண்ணார். இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு இல்லை 200 மேற்பட்டவர்கள் வேறு வேறு ஃபங்க்ஷன்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் பெருங்குடியில் ஒரு ஃபுல்லாக டெடிக்கேட்டான ஒரு R&D சென்டர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சென்னை, புதுச்சேரி, மேகாலயா இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கு ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த R&D சென்டர் வெவ்வேறு ஏரியாவில் ரிசர்ச் பண்ணும் என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அனரோபிக் அதசிவ்ஸ், அப்புறம் அனரோபிக் சீலன்ஸ், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எக்ஸ்போசிஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலிகான் சீலன்ஸ், அதுக்கப்புறம் ரப்பர் பேஸ்ட் அதசிவ்ஸ், இந்த மாதிரி வளதரப்பட்ட ஏரியாஸில் இந்த R&D வந்து ரிசர்ச் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட கைகளை நீட்டி, அதாவது இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அதுக்கப்புறம் DRDO டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், இவங்களோடையெல்லாம் சேர்ந்து ஸ்பேஸுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ், அதே மாதிரி மிஸில் ப்ரோக்ராமுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸு கூட இந்த டெவலப் பண்ணுறாங்க இந்த அனபாண்ட் கம்பெனி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ஃப்ரான்ஸோட ஆக்ஸ்கான் அப்படின்ற ஒரு கம்பெனியோட ஒரு யூனிட் ரெவாகாட் அவங்களோட, அதுக்கப்புறம் ஸ்டீல் மேன் இவங்களோடலாம் சேர்ந்து அந்த ஜாயிண்ட் வெஞ்சரில் டென்டல் காம்போசிட்ஸ் அது வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற செட்டப்பும் வச்சுருக்காங்க. இவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 24 சயின்டிஸ்ட்டு, 12 கெமிஸ்ட்டு, 8 சப்போர்ட் ஸ்டாஃப் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. எதை நோக்கி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வெவ்வேறு கிரேடில் அதசிவ்ஸ் சீலன்ஸ், அதுக்கப்புறம் என்கேப்சன்ஸ், அதான் என்கேப்சன்ஸ் என்னென்னா இணைத்தல் அந்த பைண்டிங்காக யூஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பெயின்ஸு, ஸ்பெஷாலிட்டி கோட்டிங் மெட்டீரியல்ஸ், இந்த மாதிரி இதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு கிரேடில் டெவலப் பண்ணுறதுக்காக இவங்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. சரி, இதெல்லாம் எதை வச்சு டெவலப் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வெவ்வேறு டைப் ஆஃப் பாலிமெரிக் சிஸ்டம்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சிலிகான்ஸ், அதுக்கப்புறம் அக்ரிலிக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் எலாஸ்டோமர்ஸ்,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலியூரிதீன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எபாக்சிஸ் இந்த மாதிரி நிறைய பாலிமரிக் சிஸ்டம்ஸ் இருக்கு. ஸோ அதை வச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அனாபானா பற்றி நம்ம எங்கே தெரிஞ்சுக்கலாம்னா, இதோட அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இதோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன், எல்லோரும் போய் மறக்காமல் போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நம்மளோட கருத்துக்களை ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் என்னோட வீடியோ இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ மற்றவங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஒருத்தரும் நாளை அத்தனை பேர்த்துக்குமே வந்து நாளைக்கு வெற்றி நிச்சயம் ஆகணும் அப்படிங்கிற ஆசையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி.